பேபிக்கு மில்க் சப்ளை பண்ணுறதுல முக்கியமான ஒரு ரோலை பிளேஸ் பண்ணுது. இந்த ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின். ஸோ அவங்களுக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கு கோல்டு வந்தாலும் ஃபீவர் வந்தாலும் காஃப் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக ஃபீட் பண்ணலாம். ஹெல்த் ட்ரிங்க்ல என்ன நிறைய இருக்குது, நிறையா சுகர் கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது, நிறையா ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. உங்கள் பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா மில்க் சப்ளை வந்து ப்ராப்பராக வராது. கலாட்டா பிங்க் நேயர்களுக்கு வணக்கம். நான் டீனா அபிஷேக், குழந்தை பிறப்பு மற்றும் பாலூட்டுதல் ஆலோசகர். இந்த வீடியோவில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த மதர் கிடைக்கிற நிறைய அட்வைஸ், அதாவது ப்ரெஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதில் எதெல்லாம் மெத், இதெல்லாம் ஃபேக்ட்னு பார்க்க போகிறோம். கருவாடை சாப்பிட சொல்கிறது, ரஸ்க்கு சாப்பிட சொல்கிறது, ப்ரெட்டு சாப்பிட சொல்கிறது, அதுக்கப்புறமா வந்து பால் நிறைய குடித்தா பால் நிறைய சுரக்கும், ஒரு நாளைக்கு வந்து 1 லிட்டர் மில்க் குடித்தா தான் குழந்தைக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் இருக்கும்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் சில மீன்களை வந்து சொல்லி அந்த மீன்களை கண்டிப்பாக சாப்பிடணும், அதை சாப்பிட்டேன்னா பால் வரும்னு சொல்கிறது, வெந்தயம் நிறைய சாப்பிடுன்னு சொல்கிறது, பூண்டு நிறைய சாப்பிடுன்னு சொல்கிறது, இது மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லாமே வந்து மருந்து பொருட்கள் தான். நான் கண்டிப்பாக அதுக்கு அகேன்ஸ்ட் இல்லை, ஆனால் இது மட்டுமே வந்து உங்கள் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய மதர்ஸ் என்கிட்ட கவுன்சிலிங் வர மதர்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் 2 மடங்கு நான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு வந்து மில்க் சப்ளை வர மாட்டேங்குது, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகாமல், நான் சொல்கிறது ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின், எப்படி லேபருக்கு வந்து அந்த 2 ஹார்மோனும் முக்கியம் நான் சொன்னோம், அதே மாதிரி இந்த ஆக்சிடோசின் வந்து பேபிக்கு மில்க் சப்ளை பண்ணுறதுல முக்கியமான ஒரு ரோலை பிளேஸ் பண்ணுது. இந்த ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின் உங்கள் பாடியில் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா உங்களால் என்ன பண்ணாலும் மில்க் செக்ரீட் பண்ணவே முடியாது. இதில் வந்து உங்கள் வீட்டில் கிச்சனில் என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிடுங்க. நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நிறைய சாப்பிட்றது இல்லை ப்ராக்கோலி சாப்பிட்றது தப்பு கிடையாது, எப்போவாவது சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து சாப்பிட்டா தான் மில்க் சப்ளை வரும், இதில் தான் கால்சியம் இருக்குது, இதில் தான் ஃபைபர் இருக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் மித்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில டெம்பரேச்சரில் இருக்கிற உணவுகளை வந்து சாப்பிட வேண்டாம், அதாவது ஐஸ்கிரீம், உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பேபிக்கும் வந்து சளி பிடிச்சிக்கும், லைம் ஜூஸ் குடித்தா, டெண்டர் கோக்னட் குடித்தா, இல்லை ஒருத்தங்க சொன்னாங்க மேம் தேங்காய் சட்னி கூட சாப்பிட விட மாட்றாங்க, குழந்தைக்கு வந்து கேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க, குழம்பு ஊற்றி சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து வயிறு வலிக்கும்னு சொல்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியல. மாம்பழம் சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சம்மர் வந்துருச்சு, ஸோ மேங்கோ சீசன் இருக்குது, ஜாக் ஃப்ரூட் எல்லாரும் சாப்பிட்றாங்க எனக்கு கொடுக்க மாட்றாங்க, மஷ்ரூம் கொடுக்க மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு ஒரு இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மதருக்கு ஒரு பிளான் டயட்டை வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க சாப்பிடலாம். அவங்க வயிறு வந்து புண்ணு ஆயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை தயவு செஞ்சு மறந்துடுங்க. வயிறு மேலே இருக்குது, அங்கே தான் சாப்பாடு பை இருக்குது, அதில் தான் வந்து சாப்பாடெல்லாம் போகுது, கீழே தான் யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸ் புண்ணு ஆகாது. குழந்தை வெளியே வந்ததும் யூட்ரஸ் யூட்ரஸோட ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடும். யூட்ரஸ் புண்ணாயிருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு பிளான் டயட் கொடுக்கணும்னு கிடையாது, அவங்க பேஷண்ட் இல்லை. அகேன், ஸோ அவங்களுக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதாவது அதுலேயும் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ் இருக்குது, இந்த அளவில் வந்து எடுத்துக்கிட்டால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு, ஸ்மோக்கிங்லேயும் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுலேயுமே கூட ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ கெஃபைன்லேயும் அளவு சொல்லியிருக்காங்க, நிறைய காஃபி குடிக்கிறது, நிறைய டீ குடிக்கிறது, 6-7 கப் குடிக்கிறது, கப்புங்கிறது காஃபி மக்கு அளவு, அதாவது ஒரு டைமே வந்து 200 ml 300 ml காஃபி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கும் போது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் போதும். அதை தவிர சில குழந்தைங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கும், இதை வந்து மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் பாடியில் இருந்துச்சு அப்படின்னா மதர் வந்து அதை அவாய்ட் பண்ணலாமே தவிர மற்றபடி குழந்தைக்கு எதுவும் ஆகாது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணால் மட்டுமே போதும், குழந்தைக்கு அம்மாவோட அப்படியே சாப்பாடு அப்படியே வந்து குழந்தைக்கு பாலாக போகிறது இல்லை, உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் போய் அதுக்கப்புறமா தான் அது வந்து மில்காக செக்ரீட் ஆகும், நீங்கள் டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு போகுது, டைரெக்டாக அப்படியே நீங்கள் சாப்பிட்டோடனே எல்லாமே வந்து மில்காக வரப்போகிறது இல்லை. வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்கள் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், மில்கோட டெம்பரேச்சர் வார்மாக தான் இருக்கும், குழந்தை வார்மான மில்க் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில்
மதர் ஏதாவது சாப்பிட்றாங்க, சில்ட்ரன் சாப்பிடும்போது அவங்களுக்கு கோல்டு வந்துருச்சுன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது கஷ்டமாயிடும். மதருக்கு கோல்டு வந்தாலும் ஃபீவர் வந்தாலும் காஃப் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக ஃபீட் பண்ணலாம். அதற்கு ஏற்ற மாதிரியான ஆன்டிபாடிஸை வந்து அவங்க பாடி செக்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், குழந்தைக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ட்ரிங்க்கெல்லாம் குடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப வற்புறுத்துவாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும், இந்த கிச்சனில் காலையில் நைட்டு இதை கண்டிப்பாக குடித்தாதான் குழந்தையோட பாடிக்கும் நல்லது, உனக்கு நிறைய மில்க் செக்ரீட் ஆகும்னு சில ட்ரிங்க்கை வந்து நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இல்லை. ஹெல்த் ட்ரிங்க்ஸே வந்து ஈவன் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்கை நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கை வாங்கி நீங்கள் கொடுக்குறதுனால என்ன நிறைய கொடுக்குறீங்க? ஹெல்த் ட்ரிங்க்ல என்ன நிறைய இருக்குது? நிறையா சுகர் கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது, நிறையா ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. ப்ரெஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஹை சுகர் கண்டென்ட் மில்க் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு ப்ராப்பராக ஃபீட் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ட்ரிங்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ட்ரிங்க்லாம் எடுத்துக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதரோட வெயிட் அதிகமாகிறது. ஸோ இந்த ஹை சுகர் கண்டென்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, எவ்ரிடே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ரெகுலராக இருக்கிற வெயிட் கெயினை விட ரொம்ப ஜாஸ்தியான வெயிட் கெயின் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சி, ஃபஸ்ட்டு திங், உங்கள் பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் பற்றி நான் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா மில்க் சப்ளை வந்து ப்ராப்பராக வராது. இது அப்போ ஹார்மோனை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்கள் பேபியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேபியை நிறைய லாச் பண்ண வைக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் பாடியை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது, உங்களால் உங்கள் பேபியை நேச்சர் பண்ண முடிஞ்சிச்சு. 40 weeks நீங்கள் தான் உங்கள் பேபியை வந்து கேரி பண்ணி அந்த பேபியை ஒரு குட்டி செல்லிலிருந்து ஒரு 3.5 or 3 kg இருக்கிற ஒரு பேபியை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பேபியை டெலிவர் பண்ண உங்கள் பாடிக்கு அந்த பேபியை நேச்சர் பண்ணவும் கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கும் போது, சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம அம்மா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து சொல்லுவாங்க உனக்கு பால் பத்தலை, பால் இல்லை, பால் இல்லைன்னு சொல்லும்போது, 4 times நம்ம சுற்றி இருக்கிறவங்க பால் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும் பால் இல்லையோ அப்படின்னு சொல்லி. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு நிறைய ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீக்கில், ஒரு ஃபஸ்ட் மந்த், ஒரு மாதம், 30 days உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா பேபி வந்து அப்போ தான் உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணோன்னு தெரியாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு குழந்தை வந்து 12 feeds எடுத்துப்பாங்க. கரெக்டாக அந்த 12 times பேபி எடுத்து ஃபீட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஃபனாக ஃபீட் பண்ணுங்கள். மில்க் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி என்னென்னா உங்கள் பாடிக்கு நிறைய நீட் இருக்குது நீங்கள் சொல்லணும். ஸோ அது எப்படி சொல்கிறது, எதர் பேபியை வந்து ஃபீட் பண்ணணும், சக் பண்ண வைக்கணும். அப்படி பேபிக்கு ஏதாவது என்ன ஃபீட் பண்ண முடியல, பேபி என்ஐசியூவில் இருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம், பேபிக்கு வந்து நீங்கள் ஆக்சசபிளாக இல்லை அப்படின்னா பம்ப் பண்ணுங்கள், இல்லை ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். பம்ப் பண்ணுறதை விட ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது டாக்டைல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். ஸோ டாக்டைல்னால் தொடுறதுனால உங்கள் கிளான்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி மில்க் செக்ரேஷன் வந்து செக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எதை பண்ணாலும் பர்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு நாள் நான் பண்ணேன் செக்ரீட் ஆகலை அப்படின்னு இல்லை, கண்டினியூஸாக அதை வந்து நீங்கள் 1 to 2 weeks கம்ப்ளீட்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடிக்கு நிறைய நீட் இருக்குதுன்னு வந்து தெரிய ஆரம்பிக்கும், மில்க் செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ப்ரெஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் உங்கள் பாடியை ட்ரஸ் பண்ணுறது, ஹார்மோன்ஸை ட்ரஸ் பண்ணுறது. 3வது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். இதில் வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ராப்பராக தூங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மதராக இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ப்ரெஸ்ட் ஃபீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய டைம் நம்ம எல்லோரும் வந்து ஒரு கோட் பார்ப்போம், ப்ரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்க்கு. உங்கள் குழந்தைக்கு தான் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் கொடுக்க போகிறீங்க. ஸோ அது ஒரு ஃபேமிலியாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் நம்ம குழந்தைக்கு.